ஒரு நண்பர் எனக்கு கால்மி ஃபயர் ஆப் மூலமா ஃபோன் பண்ணி ஒரு பிரச்சனையை முன் வச்சாங்க. அது என்னன்னா, தண்ணிக்குள்ளாடி ஆக்ஷன் கேமரா முக்கி நம்ம வீடியோ ஷூட் பண்றோம், கேமராவுக்கு எதுவுமே ஆகல. அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோனை தண்ணிக்குள்ளாடி முக்கி ஷூட் பண்றதுக்கு ஏதாவது கேட்ஜெட் இருந்துச்சுன்னா அதோட ரிவ்யூ சீக்கிரமா போடுங்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அவர்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன், வித்தின் 2 வீக்ஸ் குள்ளாடி வீடியோ அப்லோட் பண்றதா. இன்னையோட 12 நாள் ஆகுது. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இது எப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இனி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். பேக்கை பிரித்து உள்ளடைய என்னென்ன வருதுன்றதை காமிக்கிறேன். பேக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளடைய ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் கேஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஒரு கார்டு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபோன் கேஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் டைப் ஃபோன் கேஸ் மாதிரி இருக்குது, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா டிடிஜோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு நெக்ஸ்ட் டேப் கொடுத்துருக்காங்க, அதாவது ஐடி கார்டை நீங்கள் எப்படி கழுத்தில் மாட்டிங்களோ அதே மாதிரி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை இதுக்குள்ளாடி வச்சதுக்கப்புறம் கழுத்தில் மாட்டிக்கலாம். வெளியே இருந்து இன்னொரு நபர் பார்க்கும்போது உங்களை ஒரு ஸ்டைலிஷான ஒரு தோட்டத்தில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கப்புறமா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளாடி தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன லாக் செட் பண்ணியிருக்காங்கிறத பாருங்கள். அதாவது ப்ரொடெக்ஷன் மெத்தட், ஃபஸ்ட்டு ஒரு லாக் கொடுத்துருக்காங்க, அந்த லாக்கை பிரிச்சிங்கன்னா இன்னொரு லாக், அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இதோட கேசிங்கில் உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான லாக் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரைப் லாக் மாதிரி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லாக் வருது. இந்த லாக்கையும் தாண்டி தண்ணி உள்ளாடி போகிறதுங்கிறத சாத்தியம் இல்லாத ஒரு விஷயந்தான். பொதுவாக நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணக்கூடிய டைமில் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் ஒரு 20 நிமிடம் தண்ணிக்குள்ளாடி முக்கி உங்களுக்கு வந்து காமிப்பேன். இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன்னா, ஒரு 2.5 மணி நேரம் தண்ணிக்குள்ளாடி முக்கி இதோட ரிவ்யூ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். தண்ணி உள்ளாடி போகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த கேஸை வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், ஸ்மார்ட் ஃபோனை தண்ணிக்குள்ளாடி முக்கி நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ண போகிறீங்கன்னா தனியாக செப்பரேட்டாக ஒரு ரிமோட் வாங்க வேண்டியது இருக்கும், இல்லைனா சில செல்ஃபி ஸ்டிக்கில் உங்களுக்கு வந்து ரிமோட் தனியாக வெளியெடுத்துக்கலாம். அந்த மாதிரியான செல்ஃபி ஸ்டிக் உங்களுக்கு வேணும்னா அதோட பை லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், தேவைப்பட்டால் அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ரிமோட் கூட உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை பேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கேஸுக்குள்ளாடி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. கேமராவுக்கு தனியாக உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக கவர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் எதுவும் ஆகாது. ஸோ நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன்னா தண்ணிக்குள்ளாடி முக்கிறேன், முக்கியாச்சு. ஒரு 2.5 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், என்ன வந்தாலும் சரி தான், ஃபோன் நாசமாக போனாலும் சரி தான் இருக்கட்டும். இப்போ 2.5 மணி நேரம் ஆகிடுச்சு, தண்ணிக்குள்ளாடி இருந்து இந்த கேஸை வெளியெடுத்துடலாம். தென் ஸ்மார்ட் ஃபோனும் வெளியெடுத்துப்போம். எடுக்கிறேன், இதோட லாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோனை ரிமூவ் பண்ணுறேன். வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸ்மார்ட் ஃபோன். வெளியே வந்துடுச்சு, இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத. பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே உள்ளாடி போகலை, சூப்பராக உங்களுக்கு வந்து லாக்காக இருக்குது. ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் தண்ணியில் இருந்து விளையாடினாலும் சரி தான், தண்ணிக்குள்ளே முங்கி இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு எந்த வித பாதிப்பும் வராது. குறிப்பாக சொல்லப்போனால் குளங்களில் நீச்சல் அடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும். இது தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. மழை நேரங்களில் வந்து பைக் மூலிமா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும், ஏன்னா கழுத்தில் நீங்கள் ஈஸியாக மாட்டிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்திக்கோங்க. இன்னொரு நல்ல ஒரு டெக் அப்டேட்ஸை சந்திக்கலாம்பா. கீப் சப்போர்ட்டிங்.